ஹாய் கைஸ், ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது தமிழும் நானும். ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட்டுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மைல்ஸ்டோனை ரீச் பண்ணியிருக்கோம். அதாவது 10K சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கோம் தமிழும் நானும் ஃபேமிலி. அட்டாபூச்சியா? ஸோ அதாங்க, 10,000 சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கான ஒரு செலிப்ரேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. நானே சொல்லிடுறேன், 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ஒரு குட்டி செலிப்ரேஷன் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். பட் செலிப்ரேஷன் தான், அதில் நீங்களும் தான் இருக்கீங்க. கொஞ்ச நாள்லயே வந்து நல்ல ரீச் இருந்தது. 5K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சீக்கிரமே நாங்க வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து கொஞ்ச நாள் நடுவுல இருந்து வீடியோஸ் வந்து போடல, கொஞ்சம் மந்த்லி வீடியோஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அதுக்கப்புறம் இப்பதான் கடைசி ஒரு 2 மந்தா தான் வந்து நம்ம வந்து வீடியோஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கும் நீங்க நல்லா சப்போர்ட் பண்றீங்க. ஸோ அதில் வந்ததுதான் இப்போ இந்த 10K சப்ஸ்கிரைபர்ஸ் மொத்தமாக நம்ம ஃபேமிலி வந்து இப்போ 10K அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது கூட சீக்கிரம் வந்து 1 lakh அந்த மாதிரிலாம் போனாங்க. ஆக்சுவலாக 10Kங்கிறதே எங்களால் நம்ப முடியலைங்க. ஏன்னா சும்மா விளையாட்டுக்கு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா போய் போட்டு இந்த அளவுக்கு எங்களை வந்து 10,000 பேருக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னு நிறைய பேர் வீடியோஸ் பாக்குறீங்க. பட் அதுல வந்து எங்களை ஏதோ ஒரு இதுல வந்து பிடிச்சி போனவங்க மட்டும்தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போவீங்க. ஸோ இப்போ கூட வந்து எங்ககிட்ட நிறைய வீடியோஸ் இருக்கு, அது எல்லாமே நல்லா எடிட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி வச்சுக்கணும். ஏன்னா வளைகாப்பு வீடியோலேருந்து எல்லாமே இருக்கு எங்ககிட்ட. நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக குடிசிக்கிற அதையும் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கும் வந்துட்டு எங்கள் சைட்லேருந்து எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அந்த வீடியோஸ்லாம் போடுறக்கு ட்ரை பண்ணுவோம். நான் சொல்லிக்கிறேன், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வீடியோஸ் கண்டென்ட் வந்து ப்ராங்கை தவிர ஏதாவது சொல்லுங்கள். நான் மேடம் ஆல்ரெடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால இந்த டைம் எங்களுக்கு ப்ராங்க் பாசிபிளே இல்லை. ஸோ ப்ராங்கை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது கண்டென்ட், நல்ல கண்டென்ட் அந்த மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் மறக்காமல் அதை என்ன குடுக்க போறோம் அப்படிங்கறத டக்குன்னு அதனால. ஆனால் கிவ் அவேங்கிறது வந்து இப்போ நாங்கள் வீடியோ எடுக்கலாங்கும் போது தான் வந்து எங்க நம்ம 10K மட்டும் சொல்லாமல் இத்தனை பேர் நம்மளை பிடிச்சி வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பண்ணிடுங்க.
அண்ட் இது போக வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் மறக்காமல் நீங்கள் வந்து எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க நாங்கள் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து யூடியூப்பில் தான் கிவ் அவே கொடுக்கறதுனால நாங்கள் கமெண்ட் செக்ஷன் பார்த்து தான் எடுப்போம். இன்கேஸ் கரெக்டாக அதில் வந்து எங்களுக்கு ரிசீவ் பண்ணலை இன்ஸ்டாகிராமில் மெயிலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கமெண்ட் செக்ஷன் பார்த்து தான் நாங்கள் யூடியூப் ஸ்டுடியோலேருந்து எடுப்போம். ஸோ அதனால் மறக்காமல் நீங்கள் பண்ணிட்டீங்கிறது வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், ரொம்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ஜென்யூனாக இருக்கும். நாங்கள் வந்து என்ன கொடுக்க போகிறோம், எத்தனை பேத்துக்கு கொடுக்க போகிறோங்கிறது அப்கமிங் வீடியோஸில் வந்து கண்டிப்பாக சொல்கிறோம். எந்த பிளானும் இல்லை, பட் ட்ரூவாக இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ். பார்க்கலாம் நம்ம லட்டுக்குட்டி வரக்கு முன்னாடி எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் எத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து நம்மளோட இதில் வந்து ஆட் ஆகுறாங்கிறது வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். லட்டுக்குட்டி ஒரு 2 மாதத்தில் வந்துருவாங்க. எயிட் மந்த்ஸ் பக்கம் கம்ப்ளீட் ஆக போகுது, ஐ மீன் 7 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஆமாம், எங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 10K வந்துருச்சு, அட்லீஸ்ட் லட்டுக்குட்டி வரதுல ஒரு 20K நாங்கள் வந்து ரீச் பண்ணணுங்கிறது வந்து என்னோட ஆசை. இப்போ உங்கள் வீடியோ மூலியமாக தான் இவருக்கிட்டே நான் வந்து எனக்கு வந்து ஒரு 50K சொல்லுங்க. ஏன் ரொம்ப கம்மியாக சொல்றீங்க? ஸோ ஆல்மோஸ்ட் டபுளாக ஆகணும்னு. நாங்களும்